நாட்டிலே நல்லிணக்கம் பற்றி ஜனாதிபதியிலிருந்து அமைச்சர்கள் வரை பேசுகிறார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல துயிலும் இல்லங்களில் வணக்கம் செலுத்த சென்ற அல்லது அந்த முன்னாள் மாவீரர்களுடைய குடும்பங்களை, அவருடைய தாய் தந்தையர் அல்லது உரித்துடையோரை அவர்களுக்கு ஒரு கௌரவிப்பை வழங்க முயற்சித்த பொழுது பல இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மாவீரருடைய பெற்றாரை கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு மதிய உணவு வழங்கி அவர்களை கௌரவிக்க முனைந்த பொழுது அவர்களை கைது செய்வதென்றால், அந்த ஏற்பாட்டை மேற்கொண்டவர்களை கைது செய்வதென்றால், இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் என்ன? தாங்கள் தங்களுடைய குடும்பத்திலே இறந்து போன தங்களுடைய உறவுகளை, பிள்ளைகளை ஒரு கற்பூரமோ மெழுகுவர்த்தியோ கொளுத்தி அவர்கள் தீபம் ஆராதனை செய்வதற்கு, அது தங்களுடைய விருப்பமான அந்த சிவப்பு மஞ்சள் கொடிகளை கட்டுவதற்கு கூட இந்த நாட்டிலே இந்த மக்களுக்கு உரித்து இல்லையா? இங்கே கொழும்புல இருக்கிற தமிழர்களுடைய விவரங்களை கேட்கிறீர்கள், போலீசாரை கொண்டு இராணுவத்தினரை கொண்டு கேட்கிறீர்கள், வடபகுதியில் இருக்கிற இளைஞர்களையும் கிழக்கு பகுதியில் கைது செய்கிறீர்கள், அவர்களை டிஐடி சிஐடிக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறீர்கள். அவை இந்த நாடு யாருக்கு சொந்தமானது? உங்களுக்கு சொந்தம் என்றால் தமிழர்களை அழித்து விடுங்கள். ஏன் நீங்கள் தமிழர்களை தொடர்ந்து வஞ்சிக்கிறீர்கள்? கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரதேசங்களிலும் தமிழர்கள் வாழுகின்ற பகுதிகளிலே தமிழர்களை அளவீடு செய்தல், அவர்களுடைய விவரங்களை பெறுதல் என்ற விடயம் ஒரு நாட்டினுடைய சிவில் நிர்வாகத்துக்கு முரணாக அல்லது நாட்டினுடைய நடைமுறைகளுக்கு முரணாக நடைபெறுவதை நேற்றும் இந்த மன்றிலே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் அவர்களும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் இங்கே இருக்கின்ற கொழும்பை மையப்படுத்திய கொழும்பிலே வாழுகின்ற தமிழர்கள் எங்களிடமும் முறையிடுகின்றார்கள். காலமை அல்லது மாலை நேரங்களிலே போலீசார் சிங்களத்திலே தயாரிக்கப்பட்ட விண்ணப்ப படிவங்களை கொண்டு வந்து தங்களுடைய வீட்டு கேட்டுகளிலே தங்களிடம் தருகிறார்கள். நீங்கள் இதை நிரப்பி விட்டு நாளைக்கு இரவுக்குள் தாருங்கள் அல்லது நாங்கள் வந்து இரவு எடுக்கிறோம் என்ற வார்த்தைகளை பாவிக்கிறார்கள். ஒரு நாட்டில் இப்பொழுது கணக்கெடுப்பு நடக்கிறது, சனத்தொகை கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. அது எல்லா கிராமங்களிலும் எல்லா இடங்களிலும் நடைபெறுகிறது. அதேன் கொழும்பு மாவட்டத்துக்கு மட்டும் போலீசார் அந்த கணக்கெடுப்பிலே ஈடுபட வேண்டும்? இது கணக்கெடுப்பு திணைக்களம் தன்னுடைய ஆட்பதிவு திணைக்களம் அந்த விடயங்களை கையாளுகிற பொழுது இது ஒரு சிவில் நடவடிக்கையாக, நாட்டினுடைய சிவில் விஷயமாக இது நடைமுறையில் உள்ள ஒரு விடயம். ஆனால் ஏன் கொழும்பில் இருக்கின்ற தமிழர்களை, யார் யார் எங்கெங்கே இருக்கிறார்கள், ஆறு ஆறு தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிவதற்கு சிங்கள போலீசார் அல்லது சிங்கள இராணுவத்தினரை பயன்படுத்தி சிங்களத்திலே படிவங்களை கொடுத்து இந்த விவரங்களை எடுக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது? இதனை உடன் நிறுத்தி நீங்கள் இந்த நாடு பூராக எவ்வாறு ஏனைய மாவட்டங்களில் இந்த கணக்கெடுப்பு நடைபெறுகிறதோ அதே வகையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நான் இந்த உயர்ந்த சபையினூடாக நேற்றைய தினம் கௌரவ மனோகணேசன் அவர்கள் கேட்டதன் சார்பாக நான் அந்த கோரிக்கையை மீண்டும் இந்த இடத்திலே முன்வைக்கிறேன். கொழும்பை மையப்படுத்திய தமிழர்கள் தந்த கோரிக்கைகளையும் நான் சார்பாக இந்த கோரிக்கை உங்களிடம் முன்வைக்கப்படுகிறது. அதே நேரம் கிளிநொச்சி மாவட்டத்திலே ஒரு இளைஞனுக்கு நடந்த மிக துயரமான விடயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். தொடர்ந்தும் நேற்று முன்தினமும் அவருடைய வீட்டுக்கு சென்ற சிஐடியினர் அவரை தொடர்ந்தும் துன்புறுத்துகிறார்கள், துயரப்படுத்துகிறார்கள். இது தொடர்பாக அவர் எனக்கு எழுதிய ஒரு கடிதத்தையும் நான் உங்களுக்கு இந்த சபையிலே பதிவு செய்து நான் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். பரராஜசிங்கம் சுஜீவன் தன்னுடைய உயிர் அச்சுறுத்தல் தொடர்பாக எனக்கு அவர் அளித்த கடிதம், கிளிநொச்சி மாவட்டத்தில் புலோப்பளை கிழக்கு பழை என்னும் முகவரியை நிரந்தர வதிவிடமாக கொண்ட திரு பரராஜசிங்கம் சுஜீவன், தேசிய அடையாள அட்டை இலக்கம் 97 30 52 30 6 V ஆகிய நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஊடகத்துறை மற்றும் இந்து நாகரிகத்துறையின் 3ஆம் வருட மாணவனாக கல்வி கேட்கும் சமநேரத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக சிரச சக்தி நியூஸ் ஃபெஸ்ட் ஊடக நிறுவனத்தின் கிளிநொச்சி மாவட்ட ஊடகவியலாளராக கடமையாற்றி வந்துள்ளேன். இதன் அடிப்படையில் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் ஒரு சுயாதீன ஊடகவியலாளராக என்னால் சேகரிக்கப்பட்ட செய்திகளையும் எனது முகப்புத்தக பதிவுகளையும் மேற்கோள் காட்டி நான் பயங்கரவாதத்தை மிளிர்வாக்கும் செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதனால் என்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் சிங்கள ராவிய அமைப்பின் பொதுச் செயலாளரான மாகல் கந்த சுதந்த தேரர் வலியுறுத்தி வருகிறார். சிங்கள பௌத்த துறவிகள் தலைமையில் செயல்பட்டு வரும் சிங்கள ராவிய அமைப்பின் பொதுச் செயலாளரான மாகல் கந்த சுதந்த தேரர் கடந்த 2021 6 5 மற்றும் 7ஆம் தேதிகளில் களுத்துறை மாவட்டத்தில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்புகளிலேயே மேற்படி கருத்தை முன்வைத்திருந்தார். இதன் பின்னர் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள இராணுவ புலனாய்வாளர்கள் என்னையும் எனது சக ஊடகவியலாளர்களையும் விசாரணைக்கு உட்படுத்தி வருகின்றனர். இது எனக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுத்தியுள்ளதோடு எனது இயல்பு வாழ்வையும் பாதிப்பதாக அமைந்துள்ளது.
மாகல் கந்த சுதந்திர தேரரால் என்னை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்ட அன்றே நான் ஊடகவியலாளராக கடமையாற்றி வந்த சிரச சக்தி நியூஸ் ஃபெஸ்ட் ஊடக நிறுவனம் கடந்த 2021 6 7 முதல் எந்தவித முன்னறிவித்தலோ எழுத்து மூல அறிவித்தலோ இன்றி என்னை பணியிலிருந்து இடைநிறுத்தியுள்ளது. இச்சம்பவத்துக்கு பின் முன்னரான கீழ்வரும் விடயங்களை தங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். மிக முக்கியமாக 1 சமூக வலைத்தளங்கள் ஊடாக பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த 2019 8 3 அன்று கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நோர்வே நாட்டைச் சேர்ந்த ஒருவருடைய செய்திகள் தொடர்பான சேகரித்தபோது நீதிமன்றத்தின் முன்பாக அவரது தந்தையாரால் என் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இத்தாக்குதல் தொடர்பில் என்னால் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் 2019 8 3 சிஐபிஐ 10/20 இலக்க முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டு பிரதியும் அவர் இணைத்திருக்கிறார். இந்த ஊடக நிறுவனத்திலே தனக்கு இருந்த பொறுப்புகளை தான் துறந்து வெளியேறிவிட்டதாகவும் தன்னுடைய செயல்பாடுகளுக்கு புலனாய்வுத்துறையினருடைய நெருக்கடிகளும் இந்த தேரருடைய நெருக்கடிகளும் தொடர்ந்த வண்ணம் இருப்பதையும் அவர் தன்னுடைய பதிவாக இந்த இடத்திலே மேற்கொண்டிருக்கிறார். இதனை விட கிளிநொச்சி மாவட்டம் பச்சிலைப்பள்ளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எக்கச்சி பகுதியில் கடந்த 2020 7 6 முன்னாள் போராளி ஒருவர் பட்டாசு மருந்துகளை கொண்டு வெடிபொருட்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததாக எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த வெடிப்பினால் படுகாயமடைந்து கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார். இவ்வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த பகுதியில் மீட்கப்பட்ட பொருட்களை எனது முகநூலில் புகைப்படத்துடன் நிறைவே பதிவேற்றியிருந்தேன். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாளான கடந்த 2020 11 26 யாழ்ப்பாணம் வெல்வெட்டித்துறையில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் திரு கே சிவாஜிலிங்கம் போலீசாரால் கைது செய்யப்பட்டதையும் அப்போது திரு பிரபாகரன் அவர்களின் இல்லத்தில் ஒட்டப்பட்டிருந்த அவரது புகைப்படத்தையும் எனது முகநூலில் பதிவேற்றியிருந்தேன். தமிழின படுகொலை நாளான முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை முகநூலில் பதிவிட்டமை கடந்த 2019 12 17 என்று கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தில் நடைபெறும் சட்டவிரோத மணல் அகழ்வுக்கு எதிரான மக்களால் மேற்கொள்ளப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஒளிப்பதிவு செய்தபோது அங்கிருந்த போலீசார் என் மீது தாக்குதல் மேற்கொண்டமை தொடர்பிலான செய்திகளை வெளியிட்டமை இந்த தொடர் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இலங்கையில் முதல்தர சுயாதீன ஊடக நிறுவனம் ஒன்றின் செய்தியாளராக எனது கடமை நிமித்தம் சேகரித்த மேற்படி செய்திகளின் மூலம் நான் பயங்கரவாதத்தை மிளிர்வாக்கம் செயல்பாடுகளில் ஈடுபடுவதாக கூறி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் இந்த நாட்டில் என்னால் இயல்பாக வாழ முடியாத நிலைமை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவங்கள் விளைவித்த அச்சத்தோடு எந்நேரமும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நான் கைது செய்யப்படலாம் அல்லது இனந்தெரியாதோரால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்படலாம் என்ற உள நெருக்கோடு வாழ்ந்து வருகிறேன். எனவே தயவு செய்து எனது பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஆவண செய்யுமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு பரராஜசிங்கம் சுஜீவன் அவர்கள் தன்னுடைய இயலாமையை எழுத்து மூலமாக எனக்கு அறிய தந்திருக்கிறார். மிக முக்கியமாக தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இதற்கு பிறகு நேற்று முன்தினம் அவருடைய வீட்டிற்கு சென்ற சிஐடியினர் இவருடைய தாயாரை விசாரித்திருக்கிறார்கள். இவர் வீட்டிலே இல்லாத நேரம் இவருடைய தாயாரை விசாரித்து தாயாரை அச்சுறுத்தி இவரை உடனடியாக தங்களிடம் ஒப்படைக்குமாறும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஒரு பல்கலைக்கழகத்திலே படித்த மாணவன் இந்த மண்ணிலே வாழ முடியாதவர் ஒரு செய்தியாளராக கடமை புரிந்தமை காரணமாக அவர் இந்த மண்ணிலே வாழ முடியாதபடி தடுக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் அங்கே இருக்கிற முக்கியமான பிரச்சனை. ஆகவே தயவு செய்து இந்த உயர்ந்த சபையினூடாக நான் கேட்பது நாட்டிலே நல்லிணக்கம் பற்றி ஜனாதிபதியிலிருந்து அமைச்சர்கள் வரை பேசுகிறார்கள். இந்த நாட்டிலே இணக்கம் ஏற்பட போவதாக பல செய்திகள் வருகின்றன. ஆனால் இந்த நாட்டிலே இருக்கின்ற சாதாரணமானவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு அடைக்கப்படுகிறார்கள். குறிப்பாக கடந்த நவம்பர் 25 26 27 மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல தொழில் இல்லங்களில் வணக்கம் செலுத்த சென்ற அல்லது அந்த முன்னாள் மாவீரர்களுடைய குடும்பங்களை அவருடைய தாய் தந்தையர் அல்லது உரித்துடையோரை அவர்களுக்கு ஒரு கௌரவிப்பை வழங்க முயற்சித்த பொழுது பல இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு என்னென்று யாருக்கும் தெரியவில்லை. ஏன் ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி இன்னொரு இடத்துக்கு ஒரு மாதிரியாக இவ்வாறான விடயங்கள் நடைபெற்றதாக எங்களுக்கு தெரியவில்லை. குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே பயங்கரவாத தடை சட்டத்திற்கு ஒரு மாவீரருடைய பெற்றாரை கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு சின்ன பரிசில் வழங்கி அவர்களை ஒரு
மதிய உணவு வழங்கி அவர்களை கௌரவிக்க முனைந்த பொழுது அவர்களை கைது செய்வதென்றால் அந்த ஏற்பாட்டை மேற்கொண்டவர்களை கைது செய்வதென்றால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் என்ன, இந்த நாட்டில் என்ன நடக்க போகிறது? அப்போ நல்லிணக்கம் என்பது வெறும் வார்த்தைகள் எங்கே இருக்கிறது? உங்களுடைய உதடுகளில் மட்டும்தான் நல்லிணக்கமா, அல்லது உள்ளத்தில் இருந்துதான் இந்த நல்லிணக்கம் வருகிறதா? ஒரு இந்த நாட்டிலே இருக்கின்ற தயவு செய்து இந்த மனநிலைகளை மாத்துங்க. தாங்கள் தங்களுடைய குடும்பத்திலே இறந்து போன தங்களுடைய உறவுகளை, பிள்ளைகளை ஒரு கற்பூரமோ மெழுகுவர்த்தியோ கொளுத்தி அவர்கள் தீபம் ஆராதனை செய்வதற்கு, அல்லது தங்களுடைய விருப்பமான அந்த சிவப்பு மஞ்சள் கொடிகளை கட்டுவதற்கு கூட இந்த நாட்டிலே இந்த மக்களுக்கு உரித்து இல்லையா? ஏன் அவர்கள் அந்த இடங்களை அழகுபடுத்தி செய்யக்கூடாது? மட்டக்களப்பிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல துணிம் இல்லங்களில் போலீசார் வணக்கம் சென்று அந்த கொடிகளை அறுத்தறிகிறார்கள். இன்றைக்கு மதிய நேரம் அரமணித்தியாலம் சேர்க்கப்பட்டது. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, அரமணித்தியாலம் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தாருங்கள். அரமணித்தியாலம் ஏனைய கட்சிகளுக்கு மட்டுமல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அதில் ஒரு 5 நிமிஷத்தை தாருங்கள். அதுதானே ஜனநாயகம். ஆகவே எனக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தரலாம். அரமணித்தியாலம் கூட்டப்பட்டதால் தயவு செய்து இவ்வாறான மிலேச்சத்தனமான நடவடிக்கைகளை அரசாங்கம் உடன் நிறுத்த வேண்டும். காரணம், அப்பாவி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையில் அச்சத்தை உருவாக்காதீர்கள். அது மிக மிக பாதிப்பை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அச்சத்தோடு வாழுகிற மக்களை நீங்கள் பார்க்க ஆசைப்படுகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் சர்வதேச சமூகத்துக்கு சொல்கிற செய்தி என்ன? நாங்கள் அவர்களோடு பேசுகிறோம், வணக்கம் செலுத்துகிறோம், எங்களை எல்லாரும் சந்திக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள். ஆனால் இங்கே கொடிகளை அறுத்து மிக போலீஸ் பயங்கரவாதம் தாண்டவம் ஆடி இருக்கிறது. இந்த போலீஸ் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்த அரசாங்கத்தால் முடியவில்லை. அதே நேரம் வன்னிவிளாங்குளம் துயிலும் இல்லத்திலே அந்த துயிலும் இல்லத்தினுடைய வணக்கத்துக்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட ஒரு வளைவை போலீசார் புடுங்கி எறிந்திருக்கிறார்கள். எவ்வளவு தூரம் மிலேச்சத்தனமான போலீசாருடைய நடவடிக்கை! மாங்குளம் போலீசார் வன்னிவிளாங்குளம் சென்று அதனை புடுங்கி எறிந்திருக்கிறார்கள். இவ்வளவு தூரம் என்னத்துக்கு உங்களுக்கு இந்த இனவாத சிந்தனை? ஏன் இவ்வளவு தூரம் நீங்கள் ஆழமாக இனவெறியோடு இதனை பார்க்கிறீர்கள்? இங்கே மீளுருவாக்கம் செய்ய முனைந்தது, அல்லது அவர் கிளைமோர் செய்ய முனைந்தார் என்று நீங்கள் கைதுகளை செய்கிறீர்கள். ஆனால் நடப்பதென்ன? ஒரு சாதாரணமாக தலைவர் பிரபாகரனுடைய படத்தை பத்திரிகையிலே போட்டதுக்காக 2020 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி உதயன் பத்திரிகையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் மேதகு வேண்ணா பிரபாகரன் அவர்களின் பிறந்தநாள் தொடர்பான செய்தியும் ஒளிப்படமும் வெளியாகி இருந்தது. தொடர்பிலும் அன்றைய தினம் தமிழ்த் தேசிய கட்சிகள் மாவீரர் நாள் நினைவேந்தலுக்கு அழைப்பு விடுத்திருந்த செய்தியை பிரசுரித்தமை தொடர்பிலும் உதயன் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் தங்கராஜா பிரபாகரன், செய்தி ஆசிரியர் திலீப் அமுதன் ஆகியோர் பயங்கரவாத விசாரணை பிரிவினால் தனித்தனியே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். திலீப் அமுதன் அவர்கள் 2023 11 பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டு காலை 9 மணி முதல் மதியம் 1:30 வரை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். உதயன் நாளிதழின் பிரதம ஆசிரியரான பிரபாகரனை கடந்த 2023 11 27ஆம் தேதி கொழும்புக்கு அழைத்த டிஐடியினர் ஏறத்தாழ 4 மணி நேரத்துக்கு மேலாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நேற்று கூட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன் 4.5 மணித்தியாலங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். நாட்டில் என்ன நடக்கிறது? இங்கே கொழும்புல இருக்கிற தமிழர்களுடைய விவரங்களை கேட்கிறீர்கள், போலீசாரை கொண்டு இராணுவத்தினரை கொண்டு கேட்கிறீர்கள், வடபகுதியில் இருக்கிற இளைஞர்களையும் கிழக்கு பகுதியில் கைது செய்கிறீர்கள், அவர்களை டிஐடி சிஐடிக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறீர்கள். அவ இந்த நாடு யாருக்கு சொந்தமானது? உங்களுக்கு சொந்தம் என்றால் தமிழர்களை அழித்து விடுங்கள். ஏன் நீங்கள் தமிழர்களை தொடர்ந்து வஞ்சிக்கிறீர்கள்? நீங்கள் நல்லிணக்கம் என்று உதட்டளவிலே பேசி வெளியிலே இருக்கிற சர்வதேச சமூகத்தை ஏமாற்றி கொண்டு இந்த விடயங்களை கையாளாதீர்கள். தயவு செய்து இந்த மக்கள் நிம்மதியாக வாழ ஒரு வழியை ஏற்படுத்துங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன்.